ஒரு இயக்குனராக தன்னுடைய திறமையை நிரூபித்த சசிகுமார் திடீரென ஹீரோவாக அவதாரம் எடுத்தார். அது அவருக்கு நன்றாக கை கொடுக்கவோ நாடோடிகள், போராளி, சுந்தரபாண்டியன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் நடித்து நல்ல நடிகர் என்ற பெயரையும் எடுத்தார். அது மட்டுமில்லாமல் பசங்க திரைப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராகவும் மாறினார். மேலும் இவர் ஒரு சில பாடல்களையும் பாடியிருக்கிறார். இப்படி நன்றாக சென்று கொண்டிருந்த அவருடைய சினிமா வாழ்வு திடீரென பல சிக்கல்களையும் தோல்விகளையும் சந்தித்தது. அந்த வகையில் சமீப காலமாக இவர் நடிக்கும் திரைப்படங்கள் அனைத்தும் தோல்வியே தழுவி வருகிறது. இது தவிர சசிகுமார் தற்போது ஏகப்பட்ட கடன் நெருக்கடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறாராம். தாரை தப்பட்டை, கிடாரி, பலே வெள்ளை தேவா போன்ற திரைப்படங்களை தயாரித்த சசிகுமாருக்கு அதன் மூலம் ஏகப்பட்ட நஷ்டம் ஏற்பட்டு இருக்கிறது. அதனால் கடன் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போது அடைக்க முடியாத சூழ்நிலையில் அவர் மாட்டிக்கொண்டிருக்கிறாராம். எங்கு திரும்பினாலும் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை அவரை சுற்றி கொண்டே வருவதால் அவர் தற்போது நடிப்பதை விட்டு விடலாமா என்ற யோசனையிலும் இருக்கிறாராம். திரையுலகரை பொறுத்த வரைக்கும் இப்போது மாஸ் ஹீரோக்களின் ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கிறது. அதனால் வளர்ந்து வரும் சிறு சிறு ஹீரோக்களின் திரைப்படங்கள் பெரிய அளவில் வரவேற்பை பெறுவதில்லை. இதனால் சசிகுமார் மீண்டும் டைரக்ஷன் பக்கமே செல்லும் முடிவில் இருக்கிறாராம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.